வணக்கம். சற்று முன்னர் கிடைத்த முக்கியமான செய்தி ஒன்று. இப்போது சிங்கப்பூரில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகல் கடிதம் சபாநாயகருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கடிதத்தின் நம்பகத்தன்மை மற்றும் சட்டபூர்வத்தன்மை பற்றி இப்போது ஆராயப்பட்டு வருவதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இன்று மாலை வேளையில் சபாநாயகர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகல் கடிதத்தை தனக்கு அனுப்பிய பிறகு 3 நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கூடும் என்று அறிவித்திருந்தார். நேற்று ஏற்கனவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகுவதாக கடிதம் அனுப்புவதாக சொல்லப்பட்டிருந்தது. அவ்வாறு அவர் கடிதத்தை அனுப்பாவிட்டால் தான் பதவியை விலகுவேன் என்று சபாநாயகர் மகிந்தையாப அபிவர்தன அறிவித்திருந்தார் என்பது முக்கியமானது. கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இன்று மாலை எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கடிதம் இன்னும் வரவில்லை என்றும், அவ்வாறு கடிதம் வந்த பிறகே நாடாளுமன்றம் கூட்டப்படும் என்றும் சபாநாயகர் அறிவித்து நாளை 15ஆம் தேதி கூடவிருந்த நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்திருந்தார். அதே வேளையில் நாளைய தினம் காலை 10 மணிக்கு கட்சித் தலைவர்கள் கூட்டம் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வேளையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மாலைதீவிலிருந்து சிங்கப்பூர் சென்று அங்கிருந்து சவுதி அரேபியா பயணிக்கப் போகிறார் என்று பரவலாக சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன்படி அவர் இன்று மாலை, அதாவது சிங்கப்பூர் நேரப்படி 7:17 சிங்கப்பூரில் தரையிறங்கி இருக்கிறார். மாலைதீவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் SV-788 விமானம் சிங்கப்பூர் சாங்கி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது பயணிகளோடு பயணியாக கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி அயோம் ஆகியோர் தரையிறங்கியதை பலரும் அவதானித்திருக்கின்றார்கள். ஆனாலும் டெர்மினல் 2 வந்த பயணிகள் யாரும் அவரை அதற்கு பிறகு காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. விமான நிலையத்துக்கு வெளியே ஏராளமான ஊடகவியலாளர்கள், சர்வதேச மற்றும் சிங்கப்பூர் ஊடகவியலாளர்கள், அதுபோல ஒரு சில இலங்கையர்களும் நின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. என்றாலும் அவர்களை டெர்மினல் வழியாக காணாதவர்கள் பின்னர் சமூக வலைத்தளம் மூலமாக ஒரு புகைப்படம் வழியாக இவர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். சமூக வலைத்தளத்தில் பரவி வருகின்ற அந்த புகைப்படம் டெர்மினல் 3 இருக்கின்ற ஏதோ ஒரு கடை தொகுதியில் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பொருட்கொள்வரவில் ஈடுபட்டிருப்பதாக காண்பிக்கிறது. இதேவேளையில் சிங்கப்பூர் போலீசார் கோட்டாபய ராஜபக்ச சிங்கப்பூரில் தஞ்சம் கோருவதற்கான விசாவிலோ இல்லாவிட்டால் அடைக்கலம் கோருகின்ற அடிப்படையிலோ வரவில்லை என்றும், வழமை போல விருந்தினர் வருகின்ற விசா அனுமதியிலே வந்திருப்பதாகவும், அந்த இடத்திலே அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்பட முடியாது, சிங்கப்பூர் சட்டப்படி அவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துவோர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் பகிரங்கமாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் சிங்கப்பூரின் வெளிவிவகார அமைச்சும் உறுதியான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. மிஸ்டர் ராஜபக்ச ஹஸ் பீன் அலௌட் என்ட்ரி இன் டு சிங்கப்பூர் ஆன் அ பிரைவேட் விசிட். அவர் தனிப்பட்ட விஜயம் ஒன்றுக்காகவே சிங்கப்பூர் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று. சிங்கப்பூரின் சட்ட திட்டங்களின்படி சிங்கப்பூர் எந்த நாட்டுக்காரரையும் தஞ்சம் கோருவதற்கான அடைக்கலம் அசைலம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு அனுமதிப்பதில்லை என்பது இங்கே முக்கியமானது. இதேவேளையில் இலங்கையிலே இன்றைய நாளில் அமைதி நிலவுகின்ற அதே வேளையில் இன்று நண்பகல் 12 மணி முதல் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் அதிகாலை 5 மணி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுகின்றது. ஆயுதம் தாங்கிய இராணுவ படையினரின் நடமாட்டம் அதிகமாக கொழும்பிலும் கொழும்பின் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தெரிகின்ற அதேவேளையில் இராணுவத்தினருக்கு பொது சொத்துக்கள் மற்றும் அரசாங்க சொத்துக்கள், பொதுமக்களின் உயிர்களுக்கு ஆபத்து விளைவிக்கின்ற ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக ஆயுதங்களை பயணிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதும் இங்கே முக்கியமானது. இதேவேளையில் காலிமூத்துடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் வசம் இருந்த அரசாங்க கட்டடங்களை படிப்படியாக கையடித்து வருகின்றார்கள். காலிமூத்துடலும் காலிமூத்திடலில் உள்ள ஜனாதிபதி செயலகமும் மட்டும் தங்கள் கைவசம் இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்கள் முக்கியமான செய்திகளை 10 மணிக்கு நேரடியாக தருகிறேன்.